உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு எதுக்கு கா இப்ப நன்றி எல்லாம்? நான் அப்படி என்ன செஞ்சுட்டேன்? சொல்ல போனா துர்காவை நான் பாத்துக்கிறேன்னு உங்களுக்கு கொடுத்த வாக்க என்னால காப்பாத்த முடியாம போச்சு. அதுக்காக நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்கணும். நானும் அந்த விஷயமா தான் உனக்கு நன்றி சொல்றேம்மா. நீ என் பொண்ணு துர்காவ எங்க அக்கா முத்து பேச்சுக்கிட்ட ஒப்படைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. என்னாலதான் என் அக்கா கூட சேர்ந்து வாழ முடியாம போச்சு. ஏன் பொண்ணாச்சும் உங்க கூட சந்தோஷமா இருக்கட்டும். உங்களை பறி கொடுத்த உங்க அக்கா முத்து பேச்சு அம்மாவுக்கு துர்காதான் இப்போ பெரிய ஆறுதல். அதனாலதான் துர்காவை நாங்க அவங்க கிட்ட விட்டுட்டு வந்துட்டோம். அதுவும் ஒரு வகையில நல்லதுதான் மாரி. நான் உங்ககிட்ட இப்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் நான் வந்தேன். என்ன விஷயம் ராசாத்தி அக்கா? சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு ஆத்ம பூஜை இருக்கு. நான் சொல்ல வரதே அந்த ஆத்ம பூஜைய பத்தி தான்மா. என்ன ராசாத்தி அக்கா சொல்றீங்க? ஆத்ம பூஜையில நீ தேவி அம்மாவை வர வைக்காத, அவங்களுக்கு ஆபத்து காத்துட்டு இருக்கு. தேவி அம்மாவுக்கு ஆபத்தா? என்ன சொல்றீங்க அக்கா, யாரால ஆபத்து? இப்ப வந்திருக்காருல ஒரு சாமியார், அவரால தேவி அம்மாக்கு ஆபத்து மாறி. அவரு பூஜைக்காக வந்திருக்கிற ஒரு ராசாத்தி அக்கா, அவரால தேவி அம்மாக்கு என்ன ஆபத்து? எனக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இங்க வந்திருக்க சாமியார் நீ ஏற்பாடு பண்ண சாமியார் இல்ல, அவரு தானா ஏற்பாடு பண்ண மந்திரவாதி. நீ தேவி அம்மா வர வச்சா அந்த மந்திரவாதி அந்த ஆத்மாவை பாட்டில்ல அடைச்சு வச்சிருவாரு. அதுக்காக தான் திட்டம் போட்டிருக்காங்க, அதுக்காக தான் ஆள் மாறாட்டம் பண்ணி இந்த மந்திரவாதிய வர வச்சிருக்காங்க. சக்கர பாண்டி நடந்துகிட்டத பார்த்து அப்பவே எனக்கு தப்பாதா தோணுச்சு, அது சரியா போச்சு. மாரி, அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு தேவி அம்மாவை வரவிக்காத. மந்திரவாதி அவங்கள பாட்டில் அடைச்சு வச்சுட்டான், அதுக்கப்புறம் தேவி அம்மாவால வெளியில வரவே முடியாது. நான் வேற ஹஸ்பண்ட் சார் கிட்ட தேவி அம்மாவை கண்ணுல காட்டுறேன்னு சத்தியம் பண்ணிட்டேனே, இப்ப என்னக்கா பண்றது? சூர்யா கிட்ட எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். இப்ப நீ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை விட தேவி அம்மா முக்கியம் மாறி. தேவி அம்மாவை வர வேண்டான்னு சொல்லிடு, அதுதான் நல்லது. யோசிக்காத மாரி. ராசாத்தி அக்கா, அம்மா தாயே, என்ன இது எனக்கு வந்த சோதனை? ஹஸ்பண்ட் சார் கிட்ட அம்மாவை கண்ணுல காட்டுறேன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கேன். தேவி அம்மா வேற 20 வருஷ ஏக்கத்தை தீக்க போற சந்தோஷத்துல இருக்காங்க. அம்மாவும் மகனும் நேருக்கு நேரா பாத்துக்கிட்டு பாசத்தை பங்கு போட்டுக்க போறாங்கன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அந்த சந்தோஷத்துல இப்படி மண்ணு விழுந்துருச்சு. மாரி, என்னாச்சு உனக்கு? எப்பவுமே என்ன பார்த்த உடனே சந்தோஷமா அம்மா வந்துட்டீங்களான்னு கேக்குற நீ இப்போ ஏன் இப்படி பதட்டமா இருக்க? எதுக்காக என்ன இங்கிருந்து போக சொல்ற? உங்களுக்கு ஆபத்து காத்துட்டு இருக்குமா, தயவு செஞ்சு நீங்க உடனே இங்க இருந்து போயிடுங்கம்மா. உங்களை கெஞ்சு கேட்டுக்கிறேம்மா. என்ன சொல்ற மாரி, எனக்கு என்ன ஆபத்து? யாரால ஆபத்து? நான் இன்னைக்கு என் மகன் சூர்யாவை பாக்கணுமே மாரி. ஹஸ்பண்ட் சார இன்னொரு நாள் பாத்துக்கலாமா? அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இன்னைக்கு நீங்க பூஜைக்கு வர வேண்டாம், முதல்ல இங்க இருந்து போங்க. என்ன மாதிரி இது? 20 வருஷத்துக்கு அப்புறம் என் மகன் சூர்யா என்ன பாக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். நீயும் என்ன காட்டுறேன்னு சூர்யாவுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்க. நானும் என் மகனை பாக்குறதுக்காக ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்து பூஜையில வர வேணாம்னு சொல்லிட்டு இருக்கியே, என்ன நடந்தது? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏற்கனவே உங்களை வீட்டுக்குள்ள வர முடியாம மந்திர கட்டு கட்டின மாதிரி இன்னைக்கு உங்களை புடிச்சு பாட்டில் அடைக்க தாரா அம்மா திட்டம் போட்டிருக்காங்கம்மா. அதுக்காக மந்திரவாதி எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க.
பூஜையில நீங்க ஹஸ்பண்ட் சர பாக்க வந்தா உங்களுக்கு பிடிச்சு அந்த பாட்டில அடைச்சு வச்சிருவாங்கம்மா. அதனாலதான் நீங்க பூஜைக்கு வர வேண்டாம்னு சொல்றேன். உன்னோட பதட்டத்துக்கு காரணம் எனக்கு புரியுது மாரி. ஆனா என்னோட நிலைமையையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. 20 வருஷமா என் மகனோட பாசத்துக்காக ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்த இந்த ஆத்மாவுக்கு உன்னால நிம்மதி கிடைக்க போகுதுன்னு நினைச்சே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இப்படி ஒரு சோதனையா? என் மகனோட சின்ன வயசுலயே என்ன அவன் கிட்ட இருந்து பிரிச்ச தாரா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் என்னையும் என் மகனையும் பார்க்க விடாம பிரிக்க நினைக்கிறாளே. அவ எல்லாம் ஒரு பொம்பளையா? அவளை எல்லாம் சும்மா விடக்கூடாது மாரி. உங்க கோபம் நியாயமானதாம்மா, ஆனா இப்ப சூழ்நிலை சரியா இல்ல. அதனால நீங்க இன்னைக்கு பூஜைக்கு வர வேண்டாம், ஹஸ்பண்ட் சார பாக்க வேண்டாம். இல்ல மாரி, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு வருவேன். ஏ மகன் சூர்யா கண்ணுக்கு தெரிவேன். வேண்டாம்மா, கோபப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இன்னைக்கு நீங்க வந்தா உங்களை புடிச்சு பாட்டில அடைச்சு வச்சிருவாங்கம்மா. அதுக்கப்புறம் காலம் முழுக்க நானும் உங்களை பார்க்க முடியாது, நீங்களும் உங்க மகனை பார்க்க முடியாதுமா. இத்தனை வருஷம் கழிச்சு என்ன பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் சூர்யா ஏமாந்துற கூடாது இல்ல? என் மகனோட ஏமாற்றத்தை என்னால தாங்கிக்க முடியாது மாரி. எனக்கு புரியுதுமா, ஆனா உங்களுக்கு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு, அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சூர்யா என்ன பார்த்ததுக்கு அப்புறம் யார் என்ன எங்க அடைச்சி வச்சாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல மாரி. நான் என் மகனை பாக்கணும், தயவு செஞ்சு என்ன தடுக்காத. அம்மா, நீங்க இன்னைக்கு உங்க மகனை பாக்குறத பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க, ஆனா நான் என்னைக்கும் நீங்க அவரை பாக்கணும்னு யோசிக்கிறேன். அதனால தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கம்மா. என்ன மன்னிச்சிரு மாரி, இந்த விஷயத்துல நீ சொல்றத கேட்க நான் தயாரா இல்ல. நான் சூர்யாவை பார்த்தே தீருவேன். அம்மா, அம்மா, அம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.